அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைய கோவிட் நியூஸில் பல முக்கியமான தகவல் காத்துட்ருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. இப்போ அவங்க கோவிட்டுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லா ஒரு சந்தோஷமான நியூஸோட ஆரம்பிப்போம். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, கடந்த மாதம் இறுதி வரைக்கும், அதாவது ஜூலை மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா, வெறும் 100 கேஸ், அதாவது இந்த கொரோனா வைரஸ் கேஸ் பதிவாகி உள்ளது. இதுவே வந்து ஜூலை 18, ஒரு 12 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து 603 கேஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 100 கேஸாக பதிவாகி வருகிறது, அல்ஹம்துலில்லா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஐசியூ கேஸும் குறைந்துள்ளது. இதுக்கு முன்னாடி 10 கேஸாக இருந்தது, இப்போ வந்து 5 கேஸாக குறைந்துள்ளது. அடுத்து பார்ப்போம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்புறம் சோஷியல் அஃபேர்ஸ் டெவலப்மெண்ட்டின் ஃபஹத் அல் ஷரியான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி பார்த்தோம்னா, அதாவது வெளிநாடுகள்லேருந்து கத்தமாக குவைத்து கொண்டு வராங்கள்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதாவது பிலிப்பைனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமானது 850 கேடி தான் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த மூணு கண்ட்ரிக்கும் 700 கேடி நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல் ஆப்பிரிக்கன் ஒர்க்கர்ஸ், இந்த எத்தியோப்பியா போன்ற சூடான் போன்ற நாடுகள் இருக்குல்ல, அங்கேருந்து வரக்கூடிய கத்தாமாக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 500 கேடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே யார் வாங்கினாலோ அந்த மக்தப் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஃபஹதல் ஷரியான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது இந்த ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தான், அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் இதில் வந்து திருத்தம் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வாங்க மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். இப்போ தயவு செஞ்சு வெளியில் அதிகமாக சுத்தாதீங்க. அதாவது நீங்கள் காரில் போனால் ஏசி போட்டு போங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹராவில் அதிகபட்சமாக 53 டிகிரி சென்டிகிரேட் வெயில் பதிவாகி உள்ளது. அதே போல் சுலேபியாவில் பார்த்தீங்கன்னா 52.1 டிகிரி சென்டிகிரேட் பதிவாகி உள்ளது. நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொன்ன ரிப்போர்ட் படி, செவ்வாய்க்கிழமைலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வெயில் அதிகரிக்கக்கூடும் சொல்லிட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பாய் இப்போ நான் வந்து கோயில் ஒரு காதிமில் டிரைவராக இருக்கார், வீட்டில் டிரைவராக இருக்கார், நான் வந்து இப்போ காதி மிஸ்ஸால டிரைவராக இருக்கேன், நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஊருக்கு போனால் மறுபடியும் வந்து கோயத்துக்குள்ளே வர முடியுமா அப்படி கேட்டிருக்காரு. அதாவது காதி மிஸ்ஸா டிரைவர் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து ஏற்கனவே போட்டுதான், நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு போனால் 2 வருஷம் வர முடியாது, 2 வருஷத்துக்கு பிறகு தான் வர முடியும். மற்ற விசாவில் உள்ளவங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப், ஹத்தாமா, அப்புறம் குக்கு, இந்த தப்பாக் விசாவில் உள்ளவங்க போனால் ரிட்டர்ன் உடனே வரலாம். அதே போல் காதி மிஸ்ஸாவில் உள்ளவங்க நீங்கள் வந்து ஊருக்கு போனால் கேன்சல் பண்ணிட்டு போனால் ஷூன் விசாவில் வரலாம். ஓகேவா? ஹாதிம் சேம் விசாவில் வரதா இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை, ஆனால் ஷூன் விசாவில் தாராளமாக வரலாம், எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய் எனக்கு வந்து ஃபிங்கர் அனுப்பிச்சிட்டு நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் வந்து கோயத்துக்கு போகலாமான்னு கேட்டிருந்தாரு. டவுட்டு தாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நமக்கு வந்து வந்திருந்தது. அதாவது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபராக ஒருத்தவர், அவருக்கு ஃபிங்கர் அடிச்சுட்டு வந்தார், 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போனார், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் வந்து ரிமூவ் ஆகலை, அப்படியே இருக்குது. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, உடனே கோயிலில் அலோவ் பண்ணல, வேறு ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்துட்டார். அதனால் நீங்கள் வந்து ஃபிங்கர் இருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறது நல்லது. ஃபிங்கராக இருந்தாலும் விசா வந்து இஷ்யூ ஆகிடும், நீங்கள் போன பிறகு தான் அது தெரிய வரும். அதனால் 5 வருஷம் ஆகிடுச்சு, நம்ம வந்து போகலான்னு செஞ்சு தயவுசெய்து போகாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வந்து பண பிரச்சனை, பண லாஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேவா? அடுத்து வாங்க நம்ம வந்து தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 252.86 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சேம் தாங்க இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது, 1175 ரூபாயாக உள்ளது. இப்போ அவங்க குவைத்துடைய தங்கத்தின் நிலவரம் அப்போ, 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 தினார் 800 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 தினார் 150 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் வெளியில் அதிகமாக சுத்தாதீங்க, ஏன்னா வெயில் அதிகரிக்க போகும்னு சொல்லியிருக்காங்க நாளிலேருந்து. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருங்க. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள் ஜியா ஷானவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.